புதுச்சேரியில் இருக்கக்கூடிய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மக்கள்கிட்ட விழிப்புணர்வு ஏற்படுத்துங்க அவசரப்பட்டு அவங்க வந்து கட்டணங்கள் வசூலிப்பதெல்லாம் கூடாது அப்படின்னு தெரிவிக்கிறாரு ஆளுநர் அவர்கள் இல்லை நடு வந்து இதுவரைக்கும் எந்த ஒரு ஆளுநரும் செய்யாத மாதிரி நடுரோட்டில் வந்து வாகனங்களில் போகிறவங்களுடைய வாகன கீழே பிடுங்கிறது அவங்கள வந்து தடுத்து நிறுத்துறதுன்னு சொல்லிட்டு அலட்சியமான ஒரு தவறான ஒரு வேலையை வந்து செய்கிறாங்க இதுவரைக்கும் எந்த ஒரு ஆளுநரும் அதை செஞ்சது கிடையாது பு புதுச்சேரி மாநிலத்துக்கு ஆளுநராக வந்தவர் புதுச்சேரி மாநிலத்துடைய தன்னுரிமையை வந்து எந்த ஒரு சூழ்நிலையும் வந்து கெடுக்கக்கூடாது இங்கே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு இருக்குதுன்னு போது அந்த அரசுடைய செயல்களை கேட்டு அரசு மக்கள்கிட்ட வந்து அவங்க தான் வந்து மக்கள்கிட்ட எல்லா விஷயத்தையும் நேரடியாக கொண்டு போக முடியும் அப்படி இருக்கும்போது மக்களுடைய பிரச்சனை அவங்ககிட்ட கேட்டு செய்ய வேண்டிய ஆளுநர் அவர்கள் அந்த விதத்தில் வந்து கவனம் செலுத்தாமல் நேரடியாகவே மக்கள்கிட்ட களத்துக்கு வந்து ரோட்டில் வந்து வாகனத்தை இழுக்கிறது ஆட்டோவில் போகிறவங்களை இறக்குறது அப்படின்ற சூழ்நிலாம் இது புதுச்சேரி மாநிலம் இந்திய தேசத்தில் இருக்கக்கூடிய மாநிலங்களுடைய இருக்கக்கூடிய கட்டமைப்பை விட வித்தியாசமானது ஒரு அந்த இருக்கக்கூடிய பயனாளிகள் ந அவசரத்தில் போகிறவங்கள வந்து அவங்களுடைய சாவியை பிடுங்கி அவங்கள வந்து ஓரம் கட்ட சொல்லி குழந்தைங்களை ஏற்றின்னு போறவங்க நீங்கள் ஏன் ட்ரிபிள்ஸ் போகிறீங்கன்னு சொல்லிட்டு பிடிக்காது இது வந்து ஆளுநர் பதவிக்கே வந்து ஒரு அந்த பதவிக்கே அழகல்ல அது வந்து ரொம்ப அசிங்கமான விஷயம் மாநிலத்தில் மாண்புமிகு மேதகு துணைநிலை ஆளுநர் அவர்கள் இந்த ஹெல்மெட்டு தலைக்கவசத்தில் வந்து அக்கறை காட்டுவதை விட இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு உரிய பாதுகாப்பு அளிக்கணும்னா இருக்கக்கூடிய இடைஞ்சலாக இருக்கக்கூடிய நடைபாதைகளை வந்து சரி பண்ணலாம் ரோட்டில் இருக்கக்கூடிய பார் அந்த ஒவ்வொரு பார்லேயும் இன்றைக்கி நூறு அடிக்கு ஒரு பாரை தேர்ந்து வச்சுக்கிறீங்க அந்த பார் வாசலில் அவ்வளோ வாகனங்கள் நிற்கிது அந்த வாகனங்களில் ரோட்டில் நிறுத்தாம தூக்கி உள்ளே நிறுத்தலாம் இன்றைக்கி புதுச்சேரி மாநிலத்தில் தார் சாலை தார் போடப்பட்டு பல நாட்கள் ஆகுது அப்படியே தார் சாலை வந்து போட போட்டாலும் பல்வேறு துண்டுகளாக வந்து மேலே மேலே வந்து பேட்ச் அடித்து தார் சாலை போடுறாங்க அதில் வழிக்கு வீழ்ந்து பல பேர் விப விபத்துக்குள்ளாகிறாங்க இது போன்ற விஷயங்களை வந்து ஆளுநர் அவர்கள் வந்து அடையாளம் கண்டு இந்த மாதிரி விஷயங்களை போக்கினாங்கன்னா அவங்க உண்மையாகவே வந்து மக்களுக்காக நல்லது செய்கிறாங்கன்னா ஆனால் துணை மேதகு துணைநிலை ஆளுநர் இது மாதிரி திடீர்னு நிர்பந்தங்கள் முதலமைச்சர் சொல்லிட்டாருன்றதுக்காக இதை நான் தடுப்பேன் முதலமைச்சர் செஞ்சால் இதை நான் எடுப்பேன்னு ஒரு போட்டி அரசியலை வந்து இந்த புதுச்சேரி மாநிலத்தை செஞ்சு ஆளு கூடிய அரசுக்கு எதிராக ஏதோ பாஜக சித்தா இந்த மண்ணுல திணிக்கணும் எண்ணத்தோடவே அவங்க தொடர்ச்சியாக செயல்பட்டுக்கணும் மக்கள் மத்தியில அவங்க நாடகம் ஆடுறாங்க நடிக்கிறாங்கன்றது வெட்ட வெளிச்சமா இருக்கிறது எங்களை நாங்க ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் யார் எங்களுடைய முதலமைச்சர் எங்களுடைய அமைச்சர் எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் நாங்கள் தேர்ந்தெடுத்த பிரதிநிதிகள் எங்களை சொல்லட்டோம் நாங்கள் வந்து எங்களுடைய சட்டம் அது எங்கள் மக்களுக்கு தேவையானது அவங்க சொன்னாங்கன்னா நாங்கள் செய்வோம் இந்திய தேசம் வந்து கூட்டாட்சி தத்துவ முறையில் நடக்கக்கூடிய தேசம் இது வந்து ஏதோ ஒரு ஜனாதிபதியுடைய ஆட்சி இந்த மண்ணில் நடக்கலை இது வந்து ஒரு ஜனநாயக தேசம் இந்த ஜனநாயக தேசத்தில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் எனவே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு இவங்க மேலே கட்டண வசூலிக்கக்கூடாது மக்களை வந்து நிர்பந்தம் பண்ணாதீங்கன்னு சொல்லி சொல்லும் போது அதற்கு ஆளுநர் அவர்கள் மதிப்பளிக்க வேண்டும் என்ற வேண்டுகோளை வைத்துக்கொள்கிறோம் இந்த நிலை தொ இந்த நிலைக்கு எதிராக இன்றைக்கி பொதுமக்கள் மத்தியிலையும் சரி பொதுத்தலங்கள்லேயும் ஆளுநருக்கு ஆளுநருடைய நாடகமும் நடிப்பும் வெட்ட வெளிச்சமாக இருக்கிறது அவருடைய போக்கை மாற்றிக்குவார்னு நினைக்கிறோம் ஆளுநர் என்ன சொல்கிறாங்களோ அதை மட்டுமே நடைமுறைப்படுத்தக்கூடிய அதிகாரிகள் வந்து இந்த மண்ணில் இருக்காங்க இந்த அதிகாரிகள் இந்த மாநிலத்தின் தன்னுரிமை பறிப்பதற்கு துணை போகிறாங்கன்றத குற்றச்சாட்டை வைக்கிறோம் முதலமைச்சர் தேர்ந்தெடுக்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு சொல்லுவதை கேட்டு இங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் செயல்படணும் அப்படி செயல்படாத அதிகாரிகள் மீது முதலமைச்சர் கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கணும் இதை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் புதுச்சேரி மாநிலத்தில் இருக்கக்கூடிய எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களும் நேரடியாக எதிர்த்து மக்களாட்சியுடைய ஆட்சியுடைய மக்கள் அரசு நீங்கள் என்ன சட்டமன்றத்தில் என்ன முடிவு எடுக்கிறீங்களோ அது மட்டும்தான் இங்கே மக்களை வந்து நெருக்கக்கூடிய மக்களுடைய குரல் வலையை பிடிக்கக்கூடிய விஷயமா இருக்கணும் இருக்கு நீங்கள் எங்கள் குரல் வலையை பிடிச்சா கூட அது வந்து சட்டமன்றம் எடுக்கக்கூடிய முடிவாக இருக்கணுமே தவிர ஆளுநர் மாளிகை எடுப்பதாக இருக்கக்கூடாது என்பதை இந்த நேரத்தில்